தலைப்புச் செய்திகள் நாளை மறுநாள் ஊரடங்கு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை இணையவழி கல்வி திட்டத்திற்கு மாறுவதால் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நலன் பாதுகாக்கப்படும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்திய சீன எல்லையில் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர அமைதியான முறையில் தீர்வு காண மத்திய அரசு உறுதி நாடு முழுவதும் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஆலோசனைக்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு செய்திகள் விரிவான நாடு முழுவதும் நான்காம் கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் உள்ள நிலையில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த போது பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் நான்காம் கட்ட ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போதே கடந்த பதினேழாம் தேதிக்கு பின்னர் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் கட்டுப்பாடு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு மாநிலங்களிலும் குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது கொரோனாவால் எழுந்துள்ள பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது என்றாலும் கொரோனா தொற்றால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் ஒரு முப்பத்தி ஓராம் தேதிக்கு பின்னரும் நாடு தழுவிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு எடுக்கவுள்ள முடிவு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய நேற்றைய ஆலோசனையின்போது முதலமைச்சர்களுடன் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு அகமதாபாத் புனே தானே ஜெய்ப்பூர் சூரத் இந்தோர் ஆகிய பதினோரு நகரங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நகரங்களில் கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்தும் உள்துறை அமைச்சர் தமது போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கேட்டறிந்ததாக தெரிகிறது மேலும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டுவருவதற்கு மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது அவர் கேட்டறிந்தார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எழுந்துள்ள பல்வேறு சூழல்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது இதற்கிடையே கொரோனா தொற்றால் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள சென்னை உள்ளிட்ட பதிமூன்று நகரங்களில் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா நேற்று சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் இந்த பதிமூன்று நகரங்களில் உள்ளதால் அமைச்சரவைச் செயலாளர்களின் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது தொற்று தடுப்பு பணிகள் நோயாளிகளை கையாள்வதில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது பகுதிகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த நிலையில் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் அமைச்சரவைச் செயலாளர் மாநில தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்தினாா் வருமான வரி கணக்கு எண்ணான பேன் அட்டையை மின்னணு முறையில் உடனடியாக பெறக்கூடிய வசதியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தொடங்கி வைத்தார் பேன் அட்டை கோரி விண்ணப்பித்திருப்பவர்கள் ஆதார் எண்ணுடன் செல்போன் எண்ணையும் சேர்த்திருந்தால் ஆதார் அட்டையை பயன்படுத்தி உடனடியாக பேன் அட்டையை பெற்றுக்கொள்ள இந்த திட்டம் வகை செய்கிறது இந்த நடைமுறை காகிதம் ஏதுமின்றி மின்னணு முறையிலான பேன் எண்ணை பெறுவதற்கு வழிவகை செய்கிறது இதற்கு கட்டணம் ஏதும் கிடையாது இதற்கான சோதனை திட்டத்தை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் வருமான வரித்துறை இணையதளத்தில் மின்னணு முறையில் தகவல்களை பதிவு செய்து வாடிக்கையாளர்கள் பேன் எண் பெறும் திட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது இதுவரை மின்னணு முறையில் தகவல்களை அளித்து சுமார் ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேருக்கு ஆன்லைனில் உடனடி பேன் எண் அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுமார் ஐம்பது கோடி ஐம்பத்தி இரண்டு லட்சம் வரி செலுத்துவோருக்கு பேன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கிடையே கொரோனாவால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்து நிதி வளர்ச்சி குழுவின் உறுப்பினர்களுடன் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆலோசனை நடத்தினார் அப்போது உலகளாவிய மற்றும் உள்நாட்டு பொருளாதார நிலைமை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் அரசு மேற்கொள்ள வேண்டிய கொள்கை அடிப்படையிலான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது உள்நாட்டு நிதி ஆதாரங்களை சேகரித்தல் மூலதன ஓட்டம் பங்கு சந்தைகளின் நிலையற்ற தன்மை போன்றவையும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்தில் நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்ததாஸ் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஐந்தாயிரம் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுடன் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இணையதளம் வாயிலாக ஆலோசனை நடத்தினார் தற்போதைய கொரோனா தொற்று சூழலை எதிர்கொண்டு கட்டுப்பாடுகள் அற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்த தேவையான முயற்சிகளை எடுக்குமாறு அப்போது உயர்கல்வி நிறுவன தலைவர்களை அமைச்சர் கேட்டுக் கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர் உள்ளிட்டோர் ஆன்லைன் முறையிலான கல்வி திட்டத்திற்கு மாறுவதன் மூலம் மாணவர்களின் கல்வித்தரத்தில் குறைவு இருக்காது என்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சர் இந்த போது குறிப்பிட்டார் இந்தியாவில் ஆன்லைன் மூலமான சூழலியல் பாடத்திட்டத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் எழுந்துள்ளதாக கூறிய அவர் கிராமப்புறங்களிலும் ஆன்லைன் கல்வி சென்றடைய கல்வியாளர்கள் பங்களிப்பை தர வேண்டும் என வலியுறுத்தினார் வரும் கல்வியாண்டு தொடங்குவதில் எழுந்துள்ள பல்வேறு சூழ்நிலைகள் குறித்தும் ஆன்லைனில் கல்வி கற்பித்தல் தேர்வுகள் மாணவர்களின் கல்வி கட்டணம் மன அழுத்தம் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் நீட் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் போன்ற விஷயங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சர் அப்போது விரிவாக எடுத்துரைத்தார் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட சிறப்பு பிரிவை அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஏற்படுத்த வேண்டும் வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் இந்த பிரிவு பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தொழில்துறை மற்றும் தனியார் துறை வசம் இந்தியாவின் வருங்கால வளர்ச்சிக்கான காரணிகள் இருப்பதாக மத்திய வர்த்தகம் தொழில்துறை மற்றும் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஏ ஏற்பாடு செய்திருந்த ஏற்றுமதி குறித்த டிஜிட்டல் உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்க உற்பத்திக்கு புத்துயிர் ஊட்டுதல் ஏற்றுமதியை பல்வகைப்படுத்துதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய கூடுதல் சந்தைகளை கண்டறிதல் என மூன்று முக்கிய வழிகள் உள்ளதாக அவர் அடையாளம் காட்டினார் தற்போதைய வலுவான பகுதிகளை கண்டறிந்து ஒருங்கிணைப்பதுடன் ஏற்றுமதியை பல்வகைப்படுத்துதலும் இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல அவசியமாகும் என்று அப்போது அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா வெறும் தன்னிறைவு மட்டுமல்ல என்றும் வலிமையான இடத்திலிருந்து உலகை ஊக்குவிப்பது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வீரேந்திரகுமார் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பன்முகத்தன்மை தன்மை கொண்ட பிரபல தலைவராக விளங்கியவர் வீரேந்திரகுமார் என்றும் பத்திரிகையாளராகவும் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் ஊடகத்துறைக்கும் பத்திரிகை உலகிற்கும் அவர் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களின் நலன்களுக்காக பாடுபட்ட சிறந்த தலைவரையும் உண்மையான தேசப்பற்று மிக்கவரையும் இந்த நாடு இழந்துவிட்டதாக வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாத்ருபூமி நாள் இதழின் நிர்வாக இயக்குநருமான வீரேந்திரகுமாரின் திடீர் மறைவு வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஏழை எளிய மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குமாரின் குடும்பத்தினரும் அவரது நலன் விரும்பிகளும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாநிலங்களவை உறுப்பினர் வீரேந்திரகுமாரின் மறைவு அரசியல் மற்றும் பத்திரிகை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை செயலக அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் நாடாளுமன்ற அலுவலக கட்டடத்தின் இரண்டு தளங்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற அலுவலகங்களில் பணியாற்றும் நான்கு பேருக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதியானதால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மாநிலங்களவை செயலக அலுவலகத்தில் இயக்குநர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி ஒருவருக்கும் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அவர் பணியாற்றி வந்த அலுவலக கட்டடத்தின் இரண்டு தளங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற அலுவலக கட்டடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானது இது இரண்டாவது சம்பவமாகும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வளைகுடா நாடுகளிலிருந்து நேற்று ஒன்பது விமானங்கள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் வந்தடைந்துள்ளன இந்த விமானங்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து மட்டும் கொச்சி உள்ளிட்ட பல நகரங்களுக்கு ஆறு விமானங்கள் இயக்கப்பட்டன இந்த விமானங்களில் தொள்ளாயிரம் பயணிகள் வந்து சேர்ந்தனர் அபுதாபியிலிருந்து ஒரு விமானம் மூலம் நூற்று எழுபத்தி ஏழு பயணிகளும் ஆறு குழந்தைகளும் கொச்சிக்கு வந்து சேர்ந்தனர் ஓமனிலிருந்து இரண்டு விமானங்களும் மஸ்கட்டிலிருந்து ஒரு விமானமும் கோழிக்கோடு நகருக்கு சென்றடைந்தன சலாலா நகரிலிருந்து கண்ணூருக்கு ஒரு விமானம் இயக்கப்பட்டது விமானத்தில் வந்த அனைத்து பயணிகளுக்கும் உரிய பரிசோதனைகள் நடத்தப்பட்டு தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்கிடையே நேற்று வரை சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று பதினாறு இந்தியர்கள் தாயகம் வந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் இவர்களில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஏழாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் உள்ளிட்டோர் அடங்குவர் என்றும் அவர் கூறினார் மேலும் தாயகம் திரும்ப பல்வேறு நாடுகளிலிருந்தும் உள்ள இந்திய தூதரகத்தில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பதிவு செய்துள்ளனர் தற்போது இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இத்திட்டத்தை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து முன்னூற்று அறுபத்தி ஏழு விமானங்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் இயக்கப்பட்டதாகவும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பல்வேறு நகரங்களுக்கும் சென்றிருப்பதாகவும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையே எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை தீர்ப்பதற்கு உரிய வழிமுறைகளை இருநாடுகளும் உருவாக்கியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளாா் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்க்க ராணுவம் மற்றும் ராஜ்ய ரீதியிலான வழிமுறைகளும் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் நேற்று இணையதளம் மூலமாக அளித்த பேட்டியில் தெரிவித்தார் எல்லைப் பகுதி மேலாண்மை குறித்த விஷயத்தில் இந்தியப் படையினர் மிக பொறுப்புணர்வுடன் கூடிய அணுகுமுறையை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதுவாக இரு நாடுகளுக்கிடையான தீர்வு ஏற்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளது என்றும் அனுராக் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையே எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமை குறித்து மத்திய அரசு உண்மையான நிலவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் லடாக்கில் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்நிலையில் இப்பிரச்சினை குறித்து ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறித்து மத்திய அரசு உண்மை நிலவரங்களை தெரிவிக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் இந்த விஷயத்தில் மத்திய அரசு மௌனம் காப்பது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுக்கிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்திய சீன எல்லை பதற்றம் குறித்து நாட்டு மக்களுக்கு உண்மையான நிலவரத்தை தெரிவிக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்று சூழலில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை புதுமையான வழிமுறைகளை பின்பற்றி முன்னெடுத்துச் செல்ல மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அமைச்சகங்களின் செயலாளர்கள் நிலையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் அமித்கரே இந்த கூட்டத்தில் பேசுகையில் கொரோனா தொற்று நிலைமை நீடித்து வரும் நிலையில் இந்த திட்டத்தை ஆக்கப்பூர்வமான வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் சுற்றுலாத்துறை செயலாளர் யோகேந்திர திரிபாதி சுற்றுலாத்துறையின் அம்சங்கள் குறித்து இணையதளம் வாயிலாக எடுத்துரைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் கலாச்சாரத்துறை செயலாளர் ஆனந்த் ஆனந்த்குமார் இளைஞர் நலத்துறை செயலாளர் உஷா சர்மா தகவல் ஒலிபரப்பு இணைச் செயலாளர் விக்ரம் சகாய் ஆகியோரும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்தனர் பிறகு செய்திகள் தொடர் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் உலக புகையிலை ஒழிப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் ரவீந்திரன் குமரன் சந்திக்கிறார் அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் நாடு முழுவதும் தற்போது இயக்கப்பட்டு வருவதும் மேலும் வரும் ஒன்றாம் தேதி முதல் இயக்கப்படவுள்ள சிறப்பு ரயில்களுக்குமான முன்பதிவை நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே செய்து கொள்ளலாம் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகள் ரயில் சேவை தற்போது குறிப்பிட்ட நகரங்களுக்கு சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுகிறது மேலும் வரும் ஒன்றாம் தேதி முதல் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் இருநூறு சிறப்பு விரைவு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த ரயில்கள் சென்று சேரும் நகரங்கள் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளது கடந்த பன்னிரண்டாம் தேதி முதல் தில்லி சென்னை மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கிடையே ராஜ்தானி வகையிலான முப்பது இணை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன மேலும் இருநூறு சிறப்பு ரயில்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களில் முப்பது நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்யலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நூற்றி இருபது நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே பயணிகள் இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இந்த சிறப்பு ரயில்களில் பார்சல்கள் மற்றும் சரக்குகளையும் கொண்டு செல்ல ரயில்வே துறை அனுமதி வழங்கியுள்ளது இந்த நடைமுறை நாளை மறுநாள் காலை எட்டு மணி முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடனடி முன்பதிவு தட்கல் முன்பதிவு போன்றவையும் வழக்கமான விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது இதற்கிடையே நாடு முழுவதும் ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பப்படும் தொழிலாளர்களுக்கு இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சம் இலவச உணவுப் பொட்டலங்களும் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் மற்றொரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நேற்று வரை மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் ஐம்பது லட்சத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உயர் ரத்த அழுத்தம் உடையவர்கள் நீரிழிவு புற்றுநோய் இதய நோய் உள்ளிட்ட நோய் உடையவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர் கர்ப்பிணி பெண்கள் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ரயில் பயணங்களை தவிர்க்கலாம் என இந்திய ரயில்வே துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது கொரோனா தொற்று அபாயம் உள்ள காலத்தில் ஏற்கனவே உள்ள குறைபாடுகளால் ரயில் பயணத்தின் போது துரதிருஷ்டவசமாக சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் உள்துறை அமைச்சகத்தின் அறிவுரையின்படி இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தை கடந்துள்ளது அதேவேளையில் இருபத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் பேர் இத்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா பிரேசில் ரஷ்யாவில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி லட்சத்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இன்று வரை எழுபத்தி ஓராயிரத்து நூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று ஆறாக உள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு உயிரிழந்தனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து அறுநூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் பதினைந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொள்ளாயிரத்து அறுபது பேர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினாறாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு முன்னூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது இதனிடையே இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிப்பில் முப்பது குழுக்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகரான கே விஜயராகவன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதிலும் இந்த குழுக்கள் கோவிட் தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதில் இருபது குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எண்ணூற்று இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் எண்ணூற்று இருபத்தி ஏழு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்திருப்பதாகவும் இதுவரை பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள பேரில் பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தற்போது இரண்டாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கொரோனா தொற்றை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பின் செய்திகள் தொடரும் தினமும் இர ஒன்பது மணிக்கு டிடி டி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாசொடர் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் மூலமாக கண்டறியப்பட்ட நோய் தொற்றும் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் உரிய வகையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டதாகவும் அரசு சொல்லும் வழிமுறைகளை பொதுமக்கள் முழுவதுமாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா பரவலை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலம் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் சமூக இடைவெளியை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதியே தொடங்கப்பட்டதாகவும் சுமார் பதினாறு முறை தம்முடைய தலைமையில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா நோயை கட்டுப்படுத்த அளிக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய மருந்துகள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா உணவு தானியங்கள் ஆகியவற்றை விளக்கிய முதலமைச்சர் வெளிநாடுகளிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்க்க ரங்கராஜன் தலைமையில் பொருளாதார உயர்நிலைக்குழு உருவாக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக அரசு தரப்பில் நாற்பத்தி எட்டு மையங்களும் தனியார் வசம் இருபத்தி இரண்டு மையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டார் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் ஊரக தொழில் மேம்பாட்டிற்காக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொரோனா சிறப்பு நிதியுதவி திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்கு வழிவகுக்கவும் உலக வங்கி கடன் உதவியுடன் தொள்ளாயிரத்து பதினெட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் உள்ள முப்பது மாவட்டங்களில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் தொடங்கப்படுவதன் அடையாளமாக ஐந்து பயனாளிகளுக்கு நிதியுதவியை முதலமைச்சர் வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதேபோல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரியலூர் கடலூர் தர்மபுரி உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவன கட்டடங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய விளையாட்டு வளாக கட்டடத்தையும் செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கொட்டையூரில் அமைந்துள்ள விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் ஆறு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இதேபோல் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வளாகம் சார்பிலும் தேனி கடலூர் அரியலூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முடிவுற்ற பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் நாமக்கல் சேலம் ஈரோடு கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தும் பணிகளுக்காக ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மரவள்ளி பயிரில் புதிய இன பூச்சி தாக்குதல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த மாவட்டங்களில் மூவாயிரத்து நூற்று பன்னிரண்டு ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ள இந்த பயிரை பாதுகாக்க ஏதுவாக ஹெக்டேருக்கு ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் நிதி வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் முன்னூற்று இருபத்தி எட்டு பேருக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை அமைச்சர் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மருத்துவ குழுவைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை பாராட்டும் வகையில் அரசு சிறப்பான முறையில் கொரோனாவை கட்டுப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் சிபிஎஸ்இ தேர்வை நடத்த ஏதுவாக தமிழக அரசின் சார்பில் கூடுதல் தேர்வு மையங்களை அமைக்க ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தனியார் பள்ளிகள் ஆன்லைன் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்றுதான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஆன்லைனில் வகுப்புகளை நடத்த தடையதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக முதல்வர் அனைத்து துறையினுடன் இணைந்து முடிவு செய்த பின்னர் தான் பத்தாம் வகுப்பு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேர்வை எழுதுவரும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக விடுதிகள் மூன்று நாட்களுக்கு முன்பே திறப்பதற்கும் மாணவர்கள் தங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழக அரசின் வரலாற்றில் முதன்முறையாக மாணவர்கள் எந்த பள்ளியில் படிக்கிறார்களோ அந்த பள்ளியிலேயே தேர்வு எழுதும் வகையில் பன்னிரண்டு லட்சத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எட்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு திமுக தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோழமை கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு கொரோனா நோய் தடுப்பில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உணவு தானிய உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை மூன்று மடங்காக உயர்த்தும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் முதல் கட்ட பருவமான சொர்ணவாரி சாகுபடிக்கு விவசாய கருவிகள் வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் தற்போது ஊரடங்கு காலத்தில் ஆட்கள் வரவு குறைவாக இருப்பதால் எந்திரங்களைக் கொண்டு சாகுபடியை மேற்கொள்ளும் வகையில் முன்கூட்டியே வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டத்தில் இருளஞ்சேரி கிராமத்தில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இங்கு கோனோவீட்டர் களை கருவி கொண்டு வயலில் களை எடுப்பது பற்றி வேளாண்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகின்றனர் இந்த கருவி வயலில் உள்ள களைகளை வேரோடு பறித்து வயல் மண்ணிலேயே மீண்டும் புதைத்து விடுவதால் மண்ணின் சத்துக்கள் தக்க வைக்கப்படுகிறது இதேபோல் நெல் வயலின் பக்கவாட்டு வேர்களை அறுத்து புதிய வேர்கள் உருவாக இந்த தொழில்நுட்பம் பெரிதும் பயன்படுகிறது ஐம்பது சதவீத மானியத்தில் இந்த கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட வேளாண்துறை துணை இயக்குநர் சுரேஷ் தெரிவிக்கிறார் புதிய வேர்கள் உருவாகின்றன இதுதான் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப காரணம் பொதுவாக திருந்தியல் சாகுபடியில் அங்கு மகசூல் கூடுதலாக கிடைக்கின்றது இந்த திருந்தியல் சாகுபடியில் மிக முக்கியமான தொழில்நுட்பம் இந்த கோனோ வீடர் கொண்டு களை விவசாயிகளுக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் முன் ஏற்பு மானியமாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என கடம்பத்தூர் வட்டார உதவி வேளாண் இயக்குனர் கையல் தெரிவிக்கிறார் இல்லாத சூழ்நிலைகளில் இந்த கோணோவிட கருவி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக விவசாயிகள் எங்களிடம் தெரிவித்துள்ளனர் இதற்காக பின்னேற்பு மானியம் ரூ ஆயிரம் அவர்களுடைய கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்காக விலக்கு ஊரடங்கு தளர்வு நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பு அதிகரித்து விடாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கிலிருந்து வெளிவருவதற்கு உலகின் பல நாடுகள் ஆயத்தமாகி வருவதை குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த நாடு நடவடிக்கைகளை எடுக்கும் அதே பட்சத்தில் வருங்காலத்தில் இதனால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த எச்சரிக்கையை இந்தியாதான் மிகவும் கவனமாகவும் உறுதியாகவும் கடைபிடிக்க என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் நடவடிக்கைகளையும் புறம் தள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் உலக சுகாதார நிறுவனம் காட்டிய வழியில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் திருத்தணியிலும் அதிகபட்ச வெப்பநிலை இன்று நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மற்றும் மாலத்தீவின் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது வெப்பசலனம் அதிகரிப்பதால் மாலத்தீவு கன்னியாகுமரி சில பகுதிகள் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பிராந்தியத்தின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வருவதாகவும் ஆராய்ச்சி மையங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதிக்குள் ஏற்படலாம் என்றும் இதன் காரணமாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தொடங்குவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரபிக்கடலில் மேற்கு மத்திய பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அடுத்த மூன்று நாட்களில் தெற்கு ஓமன் மற்றும் கிழக்கு ஓமன் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் இன்று முதல் ஜூன் நான்காம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் நாளை மறுநாள் ஊரடங்கு நிறைவடைவதையொட்டி நாடு முழுவதும் எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை இணையவழி கல்வி திட்டத்திற்கு மாறுவதால் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நலன் பாதுகாக்கப்படும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இந்திய சீன எல்லையில் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர அமைதியான முறையில் தீர்வு காண மத்திய அரசு உறுதி நாடு முழுவதும் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான ஆலோசனைக்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்